ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் டு டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி ஸ்பிளிட் ஏசிங்க அவுட்டோர் கண்டென்சர் காயில் லீக்கு. ஸோ லீக் வந்து இது 1 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக போய் பார்த்தோம், கூலிங் இல்லைன்னு சொல்லிட்டு. கேஸ் சார்ஜ் பண்ணி ஒரு 20 டேஸ் தான் ஆச்சு அப்படின்னாங்க, சுத்தமாக ரெஃப்ரிஜரண்ட்டே இல்லைங்க. ஸோ அப்புறம் செக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில் டு காப்பர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து லீக்கு ஆயில் ட்ரேஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா லீக் இந்த இடத்துல தான் வருது. அதனால் வந்து அலுமினியம் காயில் மாற்றிட்டு காப்பர் கண்டென்சர் போடலான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு, இப்போ தான் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டென்சர் காயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அவுட்டோர் யூனிட்டாக செப்பரேட் பண்ணிட்டுருக்கோம், உள்ளே ரெஃப்ரிஜரண்ட் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் ஃப்ளார் நட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவுட்டோரை வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ கனெக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கவரையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ கிளிப்பு வந்து தேவையான கிளிப் மட்டும் ஸ்லோவில் வச்சுருக்கேன், இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்சர் காயில் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ அதனால் வந்து சேம் சைஸ் வந்து கண்டென்சர் காயில் வாங்கியாச்சு. ஸோ இப்போ இந்த கண்டென்சர் காயில் ஓல்டு அலுமினியம் கண்டென்சர் காயிலை ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக காப்பர் காயில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ ஒயரிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஒயரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலர் கோடிங் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லைனா வந்து ரன்னிங்கு ஸ்டார்டிங்கு காமன்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் தாங்க லீக் ஆகுது, கண்டென்சரோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் லீக் ஆகுது. ஸோ காயிலுக்கு கேப்லலாம் இடையிலலாம் எதுவுமே லீக் ஆகலைங்க, காயிலோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் லீக் ஆகுது. ஸோ நம்ம புதுசாக வாங்கின காப்பர் கண்டென்சர் சேம் சைஸ் தான் வருது, 1 இன்ச் 2 இன்ச் வித்தியாசம் வரும் காப்பருக்கும் அலுமினியத்துக்கும். பிகாஸ் அலுமினியம் வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க, யூ பெண்ட் இருக்காது, காப்பர் அப்படி கிடையாது, ரெண்டு சைடுமே யூ பெண்ட் வரும். அதனால் 1 ஆர் 2 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மெஷர் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா டாப்பு அண்ட் சைடு வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ரிமூவ் பண்ணுறப்போ வந்து நம்ம ஒன்று டியூப் கட்டர் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கணும் காப்பரில், இல்லைனா அந்த மாதிரி ஹீட் பண்ணி வந்து பைப்பை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ஆக்சா பிளேட்லாம் போட்டு அறுக்கக்கூடாது. ஸோ ஆக்சா பிளேடு போட்டு அறுத்தோன்னா அந்த பீஸ் எல்லாம் வந்து திரும்ப பைப்புக்குள்ளேயே போயிடும், கம்ப்ரசர் லைன்லேயோ ஆர் இங்கே வந்து கேப்லரி பக்கத்துலேயோ போயிடுச்சுன்னா நமக்கு வந்து திரும்ப ப்ராப்ளம் தான், சோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயினரும் சேர்த்து மாற்ற போகிறோங்க, அதனால் ஸ்ட்ரெயினரோடு சேர்த்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கியிருக்கோம், அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ கண்டென்சர் காயில் வந்து செப்பரேட் பண்ணியாச்சு, ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டேன் பாடியில் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஸோ நம்ம வாங்கின புது காப்பர் கண்டென்சரை வந்து வச்சு பார்க்க போகிறோம், மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கானு, பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுங்க. பட் வந்து பாடியில் கனெக்ட் பண்ணுற ஸ்க்ரூ போடுற இடம் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ பைப்பிங்க எல்லாமே வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்சர் காயில் வந்து அவுட்டோர் பாடியோட சேர்த்து ஸ்க்ரூ பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புது கண்டென்சரில் நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்தாங்க வச்சுருப்பாங்க, இப்போ சவுண்ட் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்க பைப்பை அப்படியே வெல்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்விட்சிங் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அண்ட் கண்டென்சர் செட் பண்ணதுக்கான ஹோல் வந்து எதுவும் மேட்ச் ஆகலை, அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து பாடியில் ஹோல் பண்ணி ஸ்க்ரூ ஏற்றிட்டுருக்கோம். ரெண்டு சைடும் பாட்டம் சைடு வந்து ஹோல் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஸ்க்ரூ பண்ணியாச்சுங்க. ஸோ மேலே டாப் சைடில் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு போடுற ஃபேன் லீஃபுக்கு மேலே உள்ள கவர் வந்து கரெக்டாக கவர் ஆயிரும், அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து வந்து கம்ப்ரஸர் டிஸ்சார்ஜ் பைப்பை வந்து கண்டென்சர் காயிலோட சேர்த்து வெல்டிங் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் காப்பர் அந்த பைப்பு பார்த்திங்கன்னா சைஸ் சின்னது, கொஞ்சம் ஸ்விட்சிங் டூல் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கரெக்டாக தான் ஹீட் பண்ணியிருந்தாங்க, பட் நம்ம வெல்டிங் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்ததுனால வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, அதனால் ஸ்விட்சிங் டூல் வச்சு கரெக்டாக ஸ்விட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஸ்விட்சிங் டூல் வச்சு மட்டும்தாங்க பண்ணோம், இந்த இடத்துல வந்து நோஸ் பிளேயர் போட்டெல்லாம் சுற்றி இது பண்ணக்கூடாது. பிகாஸ் இது டிஸ்சார்ஜ் லைன், கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைன், இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக ஸ்விட்ச் பண்ணி காப்பர் பைப்பை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணி வெல்டிங் பண்ணால் தான் வெல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ நோஸ் பிளேயர் வச்செல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்விட்சிங் நடக்காது, மேலே வர வர டாப் வந்து ஓவராக வந்து கேப் கிடைக்கும், கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ வெல்டிங் பண்ணுறப்ப வெல்டிங் ராடோட இது வந்து உருகி உள்ளே போய் சோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பண்ணுறப்ப ப்ராப்பராக ஸ்விட்சிங் டூல் வச்சு தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டியூப் கட்டரு ஆர் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி தான் எடுக்கணும், ஆக்சா பிளேட் போட்டெல்லாம் அறுக்கக்கூடாது. ஸோ இது வந்து கேப்லரி கட்டருங்க, நம்ம வந்து ஒன்று கேப்லரியை ஹீட் பண்ணி வெளில எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப்லரி கட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் ஸ்ட்ரெயினர்லாம் வாங்கிட்டேன், கேப்லரியோட சைஸ் மட்டும் மெஷர் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ அதனால் கேப்லரி சேஞ்ச் பண்ணல, ஓல்டு கேப்லரியை தான் போட போகிறோம். ஸோ கேப்லரி கட்டர் வச்சு கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிட்டுருக்கேன், ஹோல் கரெக்டாக தெரிகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்கின புது ஸ்ட்ரெயினர் வச்சு வெல்டிங் பண்ண போகிறோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்சர் மாற்றுறப்போ முடிஞ்சளவு கேப்லரி சைஸ் தெரிஞ்சதுன்னா கேப்லரியும் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர் தான்.
பட் நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணப்போ கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. பட் பண்ணுற ஐடியா இல்லைன்னு நினச்சிட்டு நான் கேபில் சாரி கண்டன்சரோட சைஸ் மட்டும் மெஷர் பண்ணிட்டு போயிட்டேன். பட் உடனே பண்ணணும் அப்படிங்குவோம். இப்போ நான் கண்டன்சரும் ஸ்ட்ரைனர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய கேபில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைனரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து இப்போ வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனில் வந்து கண்டன்சர் காயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேப்லரிக்கு முன்னாடி ஸ்ட்ரைனர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்ட்ரைனரை பார்த்திங்கன்னா கண்டன்சரோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ மேலே டாப்பில் வெல்டிங் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்லரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம டைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து டை போட்டு டைட் பண்ண போகிறோங்க. அண்ட் இந்த கேப்லரியில் கூட இப்படி டைட் பண்ணிவிட்டு வெதர் ப்ரூஃப் டேப் இருந்தால் அடித்து வைக்கிறது பெட்டருங்க. பட் என்கிட்ட வந்து கையில் வெதர் ப்ரூஃப் டேப் இல்லாதனால நான் அப்படியே தான் விடுறேன். கேப்லரி மட்டும் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். கம்ப்ரஸரி கீழே உள்ள ரப்பர் ஆன்டி வைப்ரேஷன் மவுண்டிங் வந்து எதாவது மெல்ட் ஆயிருங்கிறதுனால அதில் வந்து வெட் கிளாத் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாட்டம் சைடு வெல்டிங் பண்ணுறோங்க. ஸோ இந்த வெல்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்காங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்கணும். இல்லைனா கூட வெல்டிங் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடணும். பிகாஸ் இதில் லீக் ஆச்சுன்னா நம்ம பண்ண ஒர்க்கு எல்லாமே ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் போயிடும், கேஸ் லீக் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி கேஸ் லீக் கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இப்போ நம்ம கண்டன்சர் காயிலே மாற்றுறோம். ஸோ வெல்டிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா மறுபடியும் கேஸ் லீக் ஆகும். ஸோ கஸ்டமர்கிட்ட தேவையில்லாமல் பேர் கெட்டு போயிடும். ஸோ வெல்டிங் ஒர்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுங்க. கண்டன்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரஸரு, கம்ப்ரஸர்லேருந்து கண்டன்சர் காயிலு, கண்டன்சர் காயிலோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைனர் ஃபிக்ஸ் பண்ணி, ஸ்ட்ரைனர்லேருந்து கேப்லரி, கேப்லரி மீன்ஸ் எக்ஸ்பென்ஷன் வால்வ், அது எக்ஸ்பென்ஷன் டிவைஸு. ஸோ அதுலேருந்து திரும்ப பார்த்திங்கன்னா லிக்விட் லைனு ஏசியோட இன்டோருக்கு போகுதுங்க. ஸோ இப்போ கண்டன்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கவர் எல்லாமே மாட்ட போகிறோம். ஸோ பாட்டம் சைடு கண்டன்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாடியோட. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா அந்த கவரில் தான் ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கண்டன்சரை ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ரிமூவ் பண்ண ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கரெக்டாக பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டன்சர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்னால் வந்து கண்டன்சர் ஃபேன் யூனிட்டோட இதை வந்து பேஸ் ஃப்ரேம் வந்து என்னால் கழட்ட முடியல. ஸ்க்ரூலாம் ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் இடைஞ்சல்ல. அதனால் வந்து நம்ம அந்த கண்டன்சர் ஃபேனை அப்படியே வச்சுக்கிட்டு கண்டன்சர் காயில் புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு சில இதில் வந்து கண்டன்சர் ஃபேன் இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம கழட்டி தான் ஆகணும். கம்ப்ரஸரோட ஒயரிங் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருந்தேன். அதனால் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே கலர் கோடிங்கோடு கொடுக்க போகிறோம். ரன்னிங் காமன் அண்ட் ஸ்டார்டிங் இது வந்து தெரியுது. இதுக்கு வந்து கலர் கோடிங் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தேன். அதனால் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் பார்க்க மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வைண்டிங்கை செக் பண்ணிவிட்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ கண்டன்சர் ஃபேன் அண்ட் கம்ப்ரஸரோட ஒயரிங் கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண மாதிரியே கவர் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கவர் போடுறப்போ வந்து ஸ்க்ரூ வந்து மிஸ் பண்ணாமல் முடிஞ்சளவு எல்லா ஸ்க்ரூவையுமே போடுறதுக்கு பார்க்கணுங்க. பிகாஸ் ஒன்று ரெண்டு ஸ்க்ரூ மிஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா திரும்ப வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிறப்போ, ஃபேன் யூனிட் ரன் ஆகிறப்போ வந்து ஓவர் வந்து வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும், நாய்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து ரிமூவ் பண்ண ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிங்க. ஒயரிங்கும் கொடுத்து வச்சாச்சு. அவுட்டோரில் வந்து கண்டன்சரை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எல்லா கவருமே போட்டுட்ருக்கோம். ஸோ வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து இண்டோர்லேருந்து வர பைப்பை ஜாயின் பண்ணி வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வேலை. மேபி லீக் டெஸ்ட்டு கூட பண்ணலாம். நம்ம வெல்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணியாச்சு, அதனால் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைப் பார்த்திங்கன்னா, அந்த பைப்பும் இன்டோர் டு அவுட்டோர் கனெக்ட் பண்ணுற பைப்பும் பார்த்திங்கன்னா அலுமினியம் பைப்பாக தான் இருக்குது. பட் பைப்பில் பார்த்திங்கன்னா டேமேஜ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதே பைப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ளாரிங் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து குவார்ட்டர் லைன்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாரிங் வந்து டேமேஜாக இருக்குது. அதனால் வந்து டியூப் கட்டர் வச்சு டியூப்பை கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு பைப்பையுமே, போத் குவார்ட்டர் அண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து ரெண்டு காப்பர் பைப்புமே கட் பண்ணிட்டு புதுசாக ஃப்ளார் பண்ணிக்கிறது நல்லதுங்க. புதுசாக ஃப்ளார் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச்சில் வந்து காப்பர் பைப்போட லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காப்பர் டு அலுமினியம் ஜாயிண்ட் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால குவார்ட்டர் பைப் மட்டும் ஃப்ளார் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஆஃப் பைப்பு ஃப்ளாரிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் குவார்ட்டருக்கு தான் ஃப்ளாரிங் தேவைப்பட்டது. அதனால் கட் பண்ணிவிட்டு ஃப்ளார் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்டோர் டு இன்டோர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த அலுமினியம் பைப்பு ஃபுல்லாகவே வந்து நானோ அதிசிவ் டேப்பு வந்து இன்சுலேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே வந்து வேக்யூம் பண்ண போகிறோம். வால்வு ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்குது. சக்ஷன் அண்ட் லிக்விட் லைன் ரெண்டுமே வந்து ரெண்டு வால்வுமே ஓப்பனில் தான் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணவே இல்லை அலங்கி போட்டு. ஸோ இப்போ வந்து வேக்யூம் போயிட்டுருக்குங்க. ஸோ வேக்யூம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு
தேர்ட்டி இன்ச்சஸ்லேருந்து மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். தேர்ட்டி இன்ச்சஸ்க்குலேருந்து மூவ் ஆகலை அப்படின்னா லீக் இல்லைங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேக்யூம் வந்து போயிட்டுருக்கு, வேக்யூம் ஒர்க் முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, R22 இது ரெஃப்ரிஜரண்ட்டு. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் இல்லைங்க, அதனால் வெயிட் பேஸ் பண்ணிலாம் ஏற்றதில்ல. இப்போ R22ங்கிறதுனால ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஏற்றலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பஜ்ஜிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹோஸ் கனெக்ட் பண்ண ஹோஸில் இருக்க எக்ஸஸ் கேஸ் சாரி ஏர் எல்லாத்தையுமே வெளில எடுக்கிறதுக்காக பஜ்ஜிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏசி இன்னும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஏசியை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்ஷன் லைனில் கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ R22 பொறுத்தளவு 60 to 75 வரைக்கும் கேஸ் சார்ஜ் பண்ணலாம் R22 பேக் ப்ரெஷர் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம், ரன்னிங்கில் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து ஏசி ஆன் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஏசி ஆன் பண்ணியாச்சுங்க, இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரன்னிங்கில் சார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் கேஸை. ஸோ ரொம்ப ஓவராக திறந்து விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் ஹோல்ட் ஆகுதா இல்லை ரொம்ப லோவில் போயிட்டுருக்காங்கிறத பார்த்துட்டு ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணோம். ரெஃப்ரிஜரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 60 to above 60 வச்சாவே போதுங்க, ஓரளவு நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. 70 வரைக்கும் வைக்கலாம். ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 10 ஆம்ஸ் எடுக்குதுங்க, 8 to 10 வரைக்கும் எடுக்குது. ஸோ ஆம்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. கம்ப்ரஸர் நாய்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது வந்து ஓல்டு கம்ப்ரஸர் தான், ஸோ அதனால் வந்து நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது. பட் கேஸ் சார்ஜ் பண்ணி ரன்னாக கொஞ்சம் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ காயில் மாற்றினது உங்களுக்கு பார்த்தா க்ளீனாக தெரியும். ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஏசி ஆனாயி நல்லா ஓடிட்டுருக்கு, ப்ராப்பராக ஓடிட்டுருக்கு, கூலிங்கும் நல்லா வருது. ஸோ நம்ம அந்த பைப் மட்டும் மாற்றல, காப்பர் பைப்பு கொண்டு வந்தேன், பட் அலுமினியம் பைப்பே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இண்டோரில் ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே கூலாக ஆரம்பிச்சிச்சு, நல்லா ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.